மகளிர் திட்டம் சார்பாக வேலை வாய்ப்பு முகாம் நடத்துறான். அம்மாவுடைய அரசு வந்த பிறகுதான் இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்கிறது. திறன் மேம்பாட்டு பயிற்சியை வந்து அம்மாவுடைய அரசு அமைந்த பிறகு ஒவ்வொரு 8th படிக்கிறவங்க, 10th படித்தவங்க, பட்டப்படிப்பு படித்தவங்க, பெண்கள், இவங்க பலதரப்பட்ட பெண்களுக்கு அவங்களுக்கு பணியில் சேர்றதுக்கும் தொழில்கள் புரிவதற்கும் பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. களப் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு முதலீடு கொடுக்குறோம். நீங்கள் எவ்வளோ என்னன்றது நான் நீங்கள் சொன்னீங்கன்னா திடீர்னு கேட்டதுனால எனக்கு தெரியல. எங்கள் கூட்டுறவுத்துறையில் மட்டும் மொத்தம் எவ்வளோ கொடுத்ததுன்னு நான் சொல்கிறேன். கோவிட் கடன் கோவிட்டு காலத்துலேயும் கொடுத்துருக்கோம். இந்த கோவிட் கடன் என்பது என்னன்னா 6 மாதத்துக்கு பணம் கட்ட வேண்டியது, 6 மாதத்துக்கு பணத்தை திருப்பி செலுத்த வேண்டியது. வட்டியெல்லாம் 11% தான், அதெல்லாம் விளக்கம் போல தான். அந்த மகளிருக்கெல்லாம் வந்து இப்போ சிறப்பு கடன் கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ நம்ம துறையின் மதியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி தனியார் வங்கியிலும் கொடுக்குறாங்க. மத்திய அரசு அறிவித்து மொத்தம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க என்னன்றது நான் புள்ளி விவரம் வேணும்னா நான் தர்றேன். அது தவறான தகவல். எல்லா பேருக்குமே இன்னைக்கு மகளிர் திட்டம் சார்பாக அவங்க மூலமாக நாங்களே கொடுத்து கொண்டு தானே இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்து கொண்டு இருக்கோம். இப்போ இந்த தேர்தல் பணி பரப்புரையினால நாங்கள் போக முடியல. எல்லா இடங்களையும் எங்களுடைய அதிகாரிகள் கொடுத்து கொண்டு இருக்கோம். நிச்சயமாக அது இப்போ ஏதோ ஒன்று ரெண்டு நடந்திருக்கு. இது 1992 அம்மா அவர்கள் பெண் சிசுக்களை தடுத்து அதுக்கான தடுத்து 4,457 பெண்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. 1,537 ஆண் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டு இன்னைக்கு அவங்களாம் பெரிய இடங்களில் படிக்கிறாங்க, படிக்கிறாங்க. இன்னும் சின்ன பிள்ளைகளாகவும் இருக்கிறது. அதனால் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இந்த பெண் சிசு கொலை மேக்சிமம் வந்து தடுக்கப்பட்டிருக்கு என்பது தெரியும். ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சிக்கு அவங்க எப்பவும் அந்த 2 ஏக்கர் நிலந்த 2 கையளவு நன்கொடை தரல. சும்மா சொல்கிறது ஏதோ ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போகிறதுக்காக அவர் சொல்கிறது. மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் அரசு அதிகமான தொகை கொடுத்துருக்கோம். எங்கள் கூட்டுறவுத்துறையை மட்டும் 14,000-17,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம். எங்கள் துறையில் மட்டும் இது மாதிரி தேசிய வங்கி இருக்குது. அந்த தேசிய வங்கியெல்லாம் கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000-60,000 ரூபாய். முதல்ல நம்முடைய வரவு செலவு திட்டத்தில் தமிழக பட்ஜெட்டில் இதை இட ஒதுக்கீடு வருமா, எப்படி தள்ளுபடி பண்ணுவார் அப்படின்னு விவரத்தை கேளுங்க. நீங்கள் அவர் சொல்கிறது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு ஒரு இதை அறிவிக்கக்கூடாது. ஒரு கடனை அறிவிக்கிறேன்னா எங்கள் முதலமைச்சர் எப்படி அறிவித்தார், விவசாயிகள் இத்தனை லட்சம் விவசாயிகளுக்கு இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அவர் கேட்டுட்டு இது பண்ண சொல்லுங்கள். முன்னால் சொன்னார் 5 பவுன் வச்சுருக்கேன் நகை வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் வந்து தள்ளுபடின்னு சொல்லிவிட்டாங்க. எல்லோரும் புதுசு புதுசாக போய் கடனை நகையை அடவு வச்சு 5 பவுனை வச்சு கடைசியில் கடனாளியாக இருக்காங்க. போன ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து அது மாதிரி எதிர்க்கட்சித் தலைவரை பொறுத்தளவுக்கு நிறைவேற்றுவதாக தீர்மானங்கள் எதுவும் சொல்லுவதில்லை. எப்படியோ ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறார். நேற்று கூட அந்த அம்மா கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு வயசான பார்ட்டி கைது செய்யப்பட்டிருக்கிறேன். எனவே உரிய தன்னை அதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. யார் யார் அந்த மாதிரி செஞ்சால் அதில் ஈடுபட்டால் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள். சட்ட விதி பிரகாரம் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் உரிய தண்டனை கிடைக்கும். இது மூலமாக விழிப்புணர்வு வரும். இப்போ யாருமே நான் என்ன கேட்டுக்கிறது, இது மூலமாக எந்த குழந்தையும் கைது செய்து இது பண்ண அரசாங்கம் திட்டங்கள் வைத்திருக்கு. இன்னைக்கு குழந்தைய வளர்க்குறது தான், அந்த வளர்க்குறது கூட இந்த அரசாங்கம் நிதி உதவி கொடுக்கிறது. கருவிலிருந்து கல்லறை செல்வது வரை இந்தியாவிலே தமிழகத்தில் மட்டும்தான் இன்றைக்கி அந்த மாதிரி திட்டங்கள் இன்றைக்கு எடுத்து செல்லப்படும். இதெல்லாம் சமூக நல திட்டங்கள், சமூக பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துகின்ற வகையில் திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த தாயும் தயவு செய்து, நான் கேட்பது எந்த குழந்தையாக இருந்தால் தயவு செய்து எதுவும் செய்யாது. இது மாதிரி சிசு கொலை செய்வது தவறு. அதே எந்த தாயும் அந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த குழந்தை நாளை 10வது குழந்தையாக பிறந்த அப்துல் கலாம் அவர்கள் தான் நாட்டுடைய ஜனாதிபதி ஆனார். உலகமே போட்டியிட ஒரு தமிழனாக இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கார். அவர் மறைந்தும் கூட அவர் புகழ் பாடப்படும் 10வது குழந்தையாக பிறந்தது. அப்போ அவங்க குடும்ப வறுமையில் இருந்தால் கூட 10 குழந்தை வரைக்கும் அவங்க அந்த தாய் காப்பாற்றியிருக்கிறாரு. இன்றைக்கி இந்த அரசாங்கம் ஏகப்பட்ட நிதி கொடுக்கறது, விலையில்லா அரிசி கொடுக்குறோம், பொருள் கொடுக்குறோம், விலையே இல்லை. இந்த காலத்தில் எந்த விதமான கஷ்டம் நஷ்டம் கிடையாது. ஏன்னா அத்தனை வசதியும் அரசாங்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது. எந்த தாயும் குழந்தையை அதை கொலை செய்கிறது சிசு கொலை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பது.